வாக்குப்பதிவு எந்திரத்தில் நிச்சயமாக தீர்க்க வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வேற சொல்கிறீங்க. வாக்குப்பதிவு எந்திரம் ஒன்று தான் பிஜேபிக்கு இருக்க ஹோப்பு. அது வந்து அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபி 400 இடத்துல வின் பண்ணும். ஃபஸ்ட்டு 200 ஓட்டு, 300 ஓட்டு, 500 ஓட்டுக்கு எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து வரக்கூடிய ஓட்டெல்லாம் வந்து ஒரே சின்னத்துக்கு போகணும்னா ஒரே சின்னத்துக்கு போகும். இது மாதிரி எத்தனையோ சம்பவங்களை நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நடந்த சம்பவங்கள் வெளிப்படையாக வந்திருக்கு. ஆனால் யார் ஓட்டு போடுறாங்க நமக்கு தெரியும்ல, என்ன தெரியும், ப்ரூஃப் வந்துடும், எங்கே வந்திருக்கு. நீங்கள் 17.5 லட்சம் விவிபேட் மிஷின் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் 20,000 பூத்தில் தான் விவிபேட் மிஷினே போட்டிருக்கீங்க, அதில் 5% என்ன போதுன்றீங்க, எப்படிங்க புட்டின் எப்படி இருக்காரு, நிகரங்க அவர் தான் பிரசிடென்ட், எலெக்ஷன் நடக்குது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி போட்டி விடுறாங்க, அவர் தான் பிரசிடென்ட். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் நம்ம வரணும் அப்படின்னு நினச்சிட்டா அப்படி முடியுமா? 400 சீட்டு மட்டும் வாங்கட்டும், அவர் செய்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். நம்ம கண்ணு முன்னால தானே சீஃப் மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணி, கேஜரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காரு. நிறுத்த முடிஞ்சதா? என்ன பண்ண முடிஞ்சு? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 400 சீட்டு வந்துச்சுன்னா சர்வாதிகாரி அங்கதான் மன்னராட்சி தோன்றது. அப்ப அந்த மன்னராட்சி கொண்டு வரணும்ன்றதான் மோடியினுடைய ஆசை. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் பல பேட்டிகள் என்ன சொல்கிறீங்கன்னா, வாக்குப்பதிவு எந்திரத்தில் நிச்சயமாக தீர்க்க வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியம்? அது ஒன்று தான் பிஜேபிக்கு இருக்க ஹோப்பு. இன்னைக்கு வாக்குப்பதிவு எந்திரம் ஒன்று தான் பிஜேபிக்கு இருக்க ஹோப்பு. அது வந்து அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபி 400 இடத்துல வின் பண்ணும். எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நார்மலாக வந்து சிம்பிளாக விட்டுட்டிங்கன்னா அது ஃபங்க்ஷனாக அது வாட்டில் பார்க்கும், எந்த பிற மாற்றம் இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு சிம்பிளோட டைமில் உள்ள ஒரு அல்காரிதம் எழுதுறீங்க. நீங்கள் வேற நல்ல சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நார்மல் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர். நார்மல் கால்குலேட்டரில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இருக்குது. சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் அதே கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இருக்குது. அதோட சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டென் தீட்டா, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, சம்மேஷன், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ இதனுடைய சாஃப்ட்வேரும் இதனுடைய சாஃப்ட்வேர் ஒன்று. அதை தாண்டி அந்த சயின்டிஃபிக் ஃபங்க்ஷனுக்கு தனித்தனி சாஃப்ட்வேர் இருக்குது, தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்குது, அல்காரிதம் இருக்குது. இந்த நார்மல் கால்குலேட்டரு நான் எப்பயும் போல் ஒர்க் பண்ணும். இந்த மெஷினும் சயின்டிஃபிக் கால்குலேட்டரும் நார்மல் கால்குலேட்டர் மாதிரி எப்பயும் போல் ஒர்க் பண்ணும், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல். எப்போ போய் அந்த பட்டன் அமுக்குறீங்களோ, எப்போ சைன் தீட்டா அமுக்குறீங்களோ அப்போ தான் சைன் தீட்டா வெளியே கொடுக்கும். எப்போ காஸ் தீட்டா அமுக்குறீங்களோ அப்போ தான் காஸ் தீட்டா வெளியே கொடுக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் சிம்பிள். இதுக்கு பேர் ஹேக்கிங் இல்லை ஹேச்சிங். ஹேச்சிங்னு என்னது? ஒரு சாஃப்ட்வேரை எழுதி உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டா அந்த சாஃப்ட்வேர் எந்த சூழ்நிலையில் நீ ஒர்க் பண்ணணும்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த சூழ்நிலையில் மட்டும் அது ஒர்க் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க சின்னத்தில் மட்டும் ஓட்டு அதிகமாக விடுவோம். இது ஒன்று. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு 200 ஓட்டு, 300 ஓட்டு, 500 ஓட்டுக்கு எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து வரக்கூடிய ஓட்டெல்லாம் வந்து ஒரே சின்னத்துக்கு போகணும்னா ஒரே சின்னத்துக்கு போகும். இது மாதிரி எத்தனையோ சம்பவங்களை நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நடந்த சம்பவங்கள் வெளிப்படையாக வந்திருக்கு. ஆனால் யார் ஓட்டு போடுறவங்க நமக்கு தெரியும்ல, என்ன தெரியும், ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன தெரியும், ப்ரூஃப் வந்துடும், எங்கே வந்திருக்கு, எத்தனை 10.5 லட்சம் விவிபேட், 10.5 லட்சம் பூத் இருக்குது, நீங்கள் 17.5 லட்சம் விவிபேட் மிஷின் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் 20,000 பூத்தில் தான் விவிபேட் மிஷினே போட்டிருக்கீங்க, அதில் 5% என்ன போதுன்றீங்க, எப்படிங்க? அப்போ இதுதான் நம்மளுக்கு டவுட்டை கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு சாஃப்ட்வேரை லோட் பண்ணிட்டா நார்மலான கண்டிஷனில் நார்மலாக ஒர்க் பண்ணும், விவிஎம் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும், எந்த வித மாடிஃபை இல்லாமல். நீங்கள் சிம்பிள் லோடிங் டைமில் இந்த சின்னம் மட்டும் ஜெயிக்கணும்னு நீங்கள் சிக்னல், அந்த அது வந்து ஸ்டேக்னோகிராஃபின்னு பேர், ஸ்டேக்னோகிராஃபி மூலமாக ஒரு சிக்னலை மட்டும், ஒரு சின்ன கோடை மட்டும் நீங்கள் அதோட சேர்த்து சிம்பிளோட சேர்த்து போட்டிங்கன்னா இந்த கோடு எந்த சின்னத்தில் இருக்கோ அந்த சின்னத்தில் வந்து அந்த சின்னம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம்னா அந்த போலிங் பூத்தில் போகக்கூடிய அத்தனை இவிஎம் மிஷினும் ஜெயிக்கும். இது எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று மேனுஃபேக்சரிங் டைமில் அந்த சாஃப்ட்வேரை எழுதலாம், இல்லைன்னா ரிப்பேர் ஆன டைமில் அந்த சாஃப்ட்வேரை எழுதலாம். அந்த ரிப்பேர் ஆன டைமில் எழுதும் போதும் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மிஷின் வந்து ரிப்பேர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கு. அதில் 3.5 லட்சம் மிஷின் தான் டிக்ளேர்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. ஆனால் 6.5 லட்சம் மிஷின் டிக்ளேர் ஆயிருக்கின்றத எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. இப்போ 6.5 லட்சம் மிஷின் வாங்கினதில் 17.5 லட்சம் மிஷினில் 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேர் அப்படின்னா இந்த ரிப்பேரை எப்படி, எதில் ரிப்பேர், என்ன ரிப்பேர், டிஸ்பிளே ரிப்பேரா, பட்டன் ரிப்பேரா, இல்லை வந்து பேக்ரவுண்டு கவர் ரிப்பேரா, என்ன ரிப்பேர், எதுக்கு ஏதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கா, இல்லை இந்த சாஃப்ட்வேரை எழுதுறீங்களே இந்த சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறீங்களே இந்த சாஃப்ட்வேர் லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தனி இண்டிபெண்ட் குழு இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒரு சாஃப்ட்வேரை எழுதி
அதை வந்து ப்ரோக்ராமபிள் டிவைஸை வச்சு நீங்கள் சிப்பில் லோட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஓட்டம் தான் எழுத முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது அதில் நான் ஒருத்தர் போட்டு இன்னொருத்தர் ஓட்டு போகுது அப்படின்னு? அது தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அங்கே தான் சீக்ரசி இருக்குது. அப்போ இந்த ஓட்டு இவருக்கு தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் ஓட்டு போடக்கூடிய வாக்காளனுக்கு நான் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் என்பது எனக்கு ஸ்லிப்பில் வரணும். இதுதான் நான் ஓட்டு போட்ட ஸ்லிப்பில் வந்தாலும் இது தான் போய் இந்த ஓட்டு தான் ஸ்டோராக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நம்பவே முடியாது, நம்ப முடியாது. அப்புறம் அந்த மாதிரி ஒரு கட்சி நினைச்சா மொத்தம் எப்பவுமே ஆட்சி அவங்க கையிலே இருக்கலாம். அப்படிதானே புட்டின் இருக்காரு. புட்டின் எப்படி இருக்காரு? புட்டின் 20 வருஷமா இருக்காரு. 2003 நான் அப்துல் கலாம் அவர்களோட நான் ரஷ்யா போனப்போ கிரெம்ளின் மலை தனியாக நடந்து வந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் பிரசிடென்ட். எலெக்ஷன் நடக்குது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி போட்டி விடுறாங்க, அவர் தான் பிரசிடென்ட். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் நம்ம வரணும் அப்படின்னு நினச்சிட்டா நீங்கள் வரணும். இன்றைக்கி ரிலீஸ் பண்ண பிஜேபி தேர்தல் அறிக்கையில் ஒரே ஒரு அறிக்கை மட்டுமே போதுமே, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாசிபிள், நாங்கள் பண்ணு கொண்டு வரோம்னு சொல்லிட்டாரன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரோம்னு சொல்லிட்டா இனிமேல் எந்த எலெக்ஷன் கிடையாது. ஒரே எலெக்ஷன் தான், அது பிரசிடென்ட் எலெக்ஷன் தான், அது மோடி வரக்கூடிய ஒரே எலெக்ஷன் நடக்கும். மாநிலங்களுக்கு தேர்வு கிடையாது, மாநகராட்சிக்கு எலெக்ஷன் கிடையாது, பஞ்சாயத்து போர்டுக்கு எலெக்ஷன் கிடையாது, எதுவும் நடக்காது. இப்படிப்பட்ட சூழல் உருவாக்குவார் மோடி. அப்படி முடியுமா? 400 சீட்டு போட்டு வாங்கட்டும், அவர் செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. இந்தியா இந்த மாதிரி ஒரு ஏன் முடியாது? இந்தியா அரசியல் சாசன சட்டம் திருத்திருப்பாங்க, 400 சீட்டு வந்துட்டு திருத்த மாட்டோமான்னு. இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு, என்ன நாடு? இந்தியா போன்ற நாட்டில் தான் எல்லா அநியாயமும் நடக்குது, அக்கிரமும் நடக்குது. கண்ணு முன்னால பண்ணலையா அவங்க? மணிப்பூர் கலவரம் நடந்து யாராவது நிறுத்த முடிஞ்சா? கோத்ரா வயலன்ஸ் நடந்து யாராவது நிறுத்த முடிஞ்சதா சொல்லுங்க? ஏதாவது நடத்த முடிஞ்சதா? இப்போ எலக்ட்ரல் பாண்டு நம்ம கண்ணு முன்னால் தானே சட்டப்படி நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட் அதை தடைன்னு சொல்லிச்சு, நிறுத்த முடிஞ்சதா? நம்ம கண்ணு முன்னால் நிறுத்த முடிஞ்சதா? நம்ம கண்ணு முன்னால் தானே சீஃப் மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணி கேஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காரு, நிறுத்த முடிஞ்சதா? என்ன பண்ண முடிஞ்சிச்சு உங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது. 400 சீட்டு வந்துச்சுன்னா சர்வாதிகாரி, ஓகே. அங்கே குடியரசு கிடையாது, ரிப்பப்ளிக் கிடையாது, மக்களாட்சி கிடையாது. அங்கே தான் மன்னராட்சி, அங்கே தான் மன்னராட்சி தோன்றுறது. அப்போ அந்த மன்னராட்சி கொண்டு வரணுன்றதான் மோடியினுடைய ஆசை. மோடியினுடைய ஆசை, நான் தான் பிரசிடென்ட், அவர் தான் பிரசிடென்ட், அப்போ நான் பிரசிடெண்டாக வரணுன்ற ஆசையில் இருக்கார் அவர். இப்போ ஒரு இந்திய அதிபர் மோடி, அப்படி இந்திய அதிபர் மோடி அவ்வளோதான். அப்போ இந்திய அதிபர் மோடின்னு வந்துட்டா அடுத்து அப்போ அந்த சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்றைக்குமே வந்து இந்தியா பலன் பெற்றது எப்பெல்லாம் தெரியுமா? மைனாரிட்டி கவர்மெண்ட் நடக்கும்போது தான் இந்தியாவுக்கு மக்களுக்கான மக்களை மதித்தார்கள். என்றைக்கெல்லாம் அதிக சீட்டில் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் சர்வாதிகாரம் தான் தலைதூக்கியிருக்கு, ஊழல் தலைதூக்கியிருக்கு, ஆணவம் தலைதூக்கியிருக்கு, அகங்காரம் தலைதூக்கியிருக்கு. இந்த நாட்டில் ஊழல் இல்லைன்னு சொல்கிறாங்களே, யார் சொன்னது? என்னது எலக்ட்ரல் பாண்டு ஊழல் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஊழல்னு யார் சொன்னது? நம்ம சொல்லலை, நிர்மலா சீதாராமன் மோடியினுடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்டு சொல்கிறாரு. நிர்மலா சீதாராமன் வந்து ஹஸ்பண்டு சொல்லும் போது வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவர் ஆட்சி மேலே இருக்கிற கோபத்தில் சொல்கிறாரு. யார் என்னங்க? நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரு, உங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஹஸ்பண்ட் வந்து தெளிவாக விளக்குறாரு. இனிமேல் மோடி என்று வந்தால், மோடி ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் எலெக்ஷனே இருக்காதுன்னு அவர் தானே சொல்கிறாரு. நம்மளா சொல்கிறோம், அவர் சொல்கிறாரு. அப்போ நிர்மலா சீதாராமன் வந்து என்னால் நிற்க முடியாது, எனக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற மோடிகிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காரா? அண்ணாமலையிட்ட கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காரா? நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டே பணம் இல்லை, அப்படின்னா யாரை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவங்க? யாரை குற்றச்சாட்டு சொல்ல வர்றாங்க? அப்போ மோடி தோற்று போயிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் இதை போய் இது மாதிரி தைரியமாக பேசுகிறாங்களா அவங்க சொல்லுங்கள்? எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேலை செஞ்சால் ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக. அப்போ எதிர்கட்சிகள் சும்மா இருக்குமா? தெரியாது, சும்மா தான் இருக்காங்க. என்ன சும்மா? அவங்களும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் போராடிட்டு தான் இருக்காங்க, பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போடுறாங்க. ஈவன் அத்வானி போட்ட பெட்டிஷனில் தான் விவிபேட்டை வந்தது. அந்த விவிபேட்டை மாற்றுறதுக்கு, அந்த விவிபேட்டை டைல்யூட் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. விவிபேட்டு கொண்டாருன்னு சொல்லிட்டாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் அசூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த பிறகு 17,30,000 விவிபேட்டு வாங்கியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. வாங்கி அது செல்ஃபில் வைக்கிறதுக்காக வாங்கினாங்க, தூங்குறதுக்காக வாங்கினாங்க. ஏங்க 20,000 பூத்தில் தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1,50,000 பூத் தான் மொத்த பூத்தே, இந்தியா முழுக்க 1,50,000 பூத்து தான். வாங்கினது 17,30,000 விவிபேட்டு வாங்கியிருக்கீங்க, ஏன் உங்களால் டிப்ளை பண்ணலை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை விவிபேட்டை ஸ்லிப்பை எடுத்து, அந்த விவிபேட்டை ஸ்லிப்பை எடுத்த உடனே பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, நான் இவனுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் கைச்சினுக்கு தான் போட்டேன், நான் வந்து தாமரைக்கு தான் போட்டேன், நான் வந்து ரெட்டலைக்கு தான் போட்டேன், உதயசூனுக்கு தான் போட்டேன், நான் வந்து மைக்கு தான் போட்டேன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அந்த ஸ்லிப் எடுத்து நான் வந்து பேலட் பாக்ஸில் போட்டு அதை எண்ணுவதற்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பிரச்சனை? இத்தனை வருஷமாக, இத்தனை சுதந்திரம் பெற்ற நாள்லேருந்து எலெக்ஷன் கமிஷன் பேலட் பாக்ஸ் எண்ணித்தானே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வேலையில் அது 3 நாள் ஆகும் வர்றதுக்கு. என்ன 3 நாள்? யார் சொன்னது? ஆகிட்டு போகுது. நீ 60 நாளைக்கு எலெக்ஷன் நடத்துகிற, நீ வந்து ஒரு நாள்
ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லக்கூடிய நீ, உனக்கு ஒரு நாள் எலெக்ஷன் நடத்த முடியுதா? முடியுதா? இந்தியா முழுக்க ஒரே நாள் எலெக்ஷன் நடத்த முடியுதா? உங்கள்கிட்ட அத்தனை பேரஃபர்னியா இருக்குது, போலீஸ் இருக்குது, யாருமே எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. என்டையர் போலீஸ் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க, என்டையர் ஆசிரியர் கம்யூனிட்டி அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க, என்டையர் ஸ்கூல் உங்கள்கிட்ட தான் கையில் இருக்குது எலெக்ஷன் பூத் நடத்துறதுக்கு, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்குது, மிலிட்ரி இருக்குது, சிஎஸ்எஃப் இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இத்தனையும் வச்சுக்கிட்டு 60 நாளைக்கு எலெக்ஷன் நடத்துகிறீங்களே, உங்களுக்கு பார்க்க இன்எஃபிஷியன்ட்னு வெக்கமாக இல்லை? உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த ஒரு துளி கூட ஒரு நம்ம இன்எஃபிஷியண்டாக இருக்கமே மக்கள் பார்த்து சிரிப்பானேன்னு கூட உங்களுக்கு ஒரு இது இல்லையா? உங்களுக்கு நீங்கள் நிர்வாக சீதாராமன் பேசுனதெல்லாம் நான் கேட்குறேன். அவங்க சமீபத்தில் ஒரு சந்திப்பில் தான் அவங்க பேட்டி கொடுத்தாங்க. முக்கியமாக தான் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கூப்பிட்டதாகவும், தங்கிட்ட பணம் இல்லை, மேலும் ஜாதி மதம் பார்க்குறாங்க, அதனால் போட்டியிட முடியல அப்படின்னு சொன்னது என்ன விமர்சனம் நினைக்கிறீங்க? தான் ஆமாம், எலெக்ஷனில் ஜாதி மதம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அப்போ அவங்க வந்து முற்போக்கு சமுதாயத்தை முன்னேறிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தா இங்கெல்லாம் வந்து அதிகமான ஜாதியில் இருக்கவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதி மதம் பார்த்து தான், ஏன்னா பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு, இங்கே நம்ம ஒரு பேட்டியில் கூட சொன்னார், அண்ணாமலை வந்து நல்ல ஜாதியில் பின்னணியோடு வந்தவர்னு அவரே சொன்னார். அப்போ அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குன்னா, ஜாதி மதம் பார்த்து தான் நாங்கள் செய்வோன்னு மோடியே சொல்கிறாருன்றத நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு மறைமுகமாக குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. ஒருவேளை தோத்துட்டாருன்னா நிர்மலா சீதாராமன் ஹஸ்பண்டு மாதிரியே மோடியை குற்றச்சாட்டு சொல்லிட்டு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். தோத்துட்டாரு, பணம் இல்லைங்கிறாங்க, போட்டிடுறதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. பணம் இல்லை, அப்போ மோடிகிட்ட கேட்டு வாங்கிக்கிற வேண்டியது என்ன பணம்? அந்த எலக்ட்ரல் பாண்ட்லேருந்து ஒரு 12,000 கோடி வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்து ஒரு பணத்தை வாங்கிக்க வேண்டியதானே? என்ன சொல்ல, நாட்டினுடைய நிதியமைச்சர் நாட்டில் வந்து பணம் இருந்தால் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்றதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்க? மற்ற கட்சிகளை கூட சொல்கிறாங்களா, தன் கட்சியை கூட சொல்கிறாங்களா? தன் கட்சியை தான் கூட சொல்கிறாங்க. ஏன்னா ஜாதி மதம் பார்த்து தான் மோடி வந்து அண்ணாமலையை கொண்டாந்துருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் நிற்கணும்னா அந்த நிர்மலா சீதாராமன் சேர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களை அண்ணாமலை எல்லாரையும் காலி பண்ணிட்டார். அண்ணாமலை வந்து மொத்தமாக வந்து அந்த ஜாதியை சேர்ந்த அனைத்து அவர்களுமே வந்து அண்ணாமலைக்கு போட்டியாக வருவாங்கன்னு சொல்லி அத்தனை பேரையுமே வந்து காலி பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டார். ஒரு சில பேரை கவர்னர் ஆகி போகட்டும்னு சொல்லி அனுப்பிட்டார், சில பேரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டார். அப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருக்க வரைக்கும் நம்ம வந்து வர முடியாதுன்றத குறிப்பாக வெளிப்படுத்துகிறாங்க. அண்ணாமலைக்கு மோடி சப்போர்ட் பண்ணுறாரு, அமித்ஷா சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு வந்து அண்ணாமலை வந்து என் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு தரமாட்டார் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக அண்ணாமலையை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து அதுக்கு நம்ம அவங்களுக்குள்ள உள்கட்சி விவகாரம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி பிஜேபி கட்சி இருக்கிறது. இந்த இண்டிகேஷன் இருக்குது எதிர்காலத்தில் நிர்மலா சீதாராமன் வேறு ஏதாவது கருத்து சொல்வதற்கான இண்டிகேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தோத்தாங்கன்னா கண்டிப்பாக கருத்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மோடி ஒரு வேளை தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மோடியை வந்து நான் எல்லாம் சொன்னேன், என்னை வந்து நான் இப்படி நினச்சேன், அப்படி நினச்சேன், அப்படி பண்ண நினச்சேன், எங்கள் ஹஸ்பண்டு கூட சொன்னார், நான் அப்படிலாம் கேட்காம இருந்தேன், பட் ஆனால் இவங்கெல்லாம் என்னுடைய ஆலோசனையே கேட்கலை, இதை செய்யும்னு சொன்னாங்க, நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு என்னங்க சார், அவங்களுக்கு வந்து எந்த எலெக்ஷனும் நிற்க தேவையில்லை. ராஜ்யசபா எம்பி இருக்குது, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்துட்டாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்துட்டாங்க, இனிமேல் வந்து அடுத்து பிரைம் மினிஸ்டராக தான் வரணும். மோடிக்கு அடுத்து வரணும்னா நிர்மலா சீதாராமன் தானே மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவினுடைய தலையெழுத்தையே, இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே 2047 நாங்கள் வந்து $37 trillion எக்கானமியாக கொண்டாந்து நிறுத்துவோம், அதுக்கு நிர்மலா சீதாராமன் தான் எனக்கு எனக்கு வந்து பேஸு ஃபவுண்டேஷன்னு மோடி நினைக்கிறாரு. அப்படி நினைக்கக்கூடியவரை போய் மோடிக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுல என்ன பிரச்சனை? நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், மோடியே நினைக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்ல. அப்போ அந்த திறமை உள்ளவங்க வந்து எலெக்ஷனில் போட்டு ஜெயிக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான், அப்போ வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. சார், இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிப்பிட்ட திரு போன்ற ஸ்பீக்கர், நன்றி. மிக்க நன்றி, தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.